வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். நம்ம சாதாரணமாக முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருப்போம். அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி சூப்பரான ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ முட்டைக்கோஸை எடுத்துக்கலாம். இதை வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம் ஆஃப் ஆஃப் டீஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஆறு புல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்தா போதும். நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீள நீளமாக, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சாதாரணமாக செய்கிற பொரியலை விட இதில் எக்கு சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டையும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும். நல்லா சிம்மிலே வச்சு விட்ருவோம். நல்லா வெந்து வரட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா வந்து முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஒரு ரெண்டு முட்டையாக உடச்சி ஊற்ற போகிறோம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கிண்டுவோம். முதல் ஓரளவுக்கு முட்டை வந்து லைட்டாக வெந்து வரட்டும். அடுத்து மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு டூ மினிட்ஸுங்க இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டோம்னா முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. போதும், ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்துங்க ஒரு பொரியல். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.